கடந்த ரெண்டு மூணு நாட்களாக ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்கும் பரவிட்டிருக்கு அதாவது தமிழக பள்ளிகளில் வெளிநாட்டில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நோய் தடுப்பூசி என்று சொல்லி நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என அரசு வற்புறுத்துகிறது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து எல்லோருக்கிட்டேயும் போயிட்டுருக்கு அவங்களே வந்து சொல்லுவாங்க இப்படி பயங்கரமாக ஒரு வதந்தி பரவிட்ருக்கு அப்படின்னு ஸோ அவங்களே வந்து அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் தடுப்பூசி நல்லதில்லை அப்படிங்கிறதுல எனக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தடுப்பூசினால ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் ஓகே தான் நானும் யாரையும் தடுப்பூசி போடுங்கன்னெலாம் சொல்கிறதில்ல தடுப்பூசி எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத நானும் சொல்லிட்டு வர்றேன் ஆனால் இந்த இடத்துல அதுக்கு ரெண்டு ஆடியோ கிளிப் வந்து வருது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போட்டால் வீரியம் பிரச்சனை இருக்கும் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாரு ஓகே கரெக்ட் தான் அது எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தடுப்பூசியை பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போகணும் அதை வந்து அந்த ஆடியோ கிளிப்பு கொண்டு போகுது அதுங்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் இன்னொரு மெசேஜில் வந்து என்னென்னா இதை கூட ஒரு படி மேலே போய் இதை கூட கொஞ்சம் மிகைப்படுத்தி இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஸ்கூலில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு டீச்சர் இதை மாதிரி அதை கம்பல்சரியாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு இப்போ இந்த பர்டிகுலர் வார்த்தை மட்டும்தான் இந்த பதிவு போடுறதுக்கு காரணமாக இருக்குது அதாவது என்னென்னா அதுலேயும் வந்து என்னென்னா மத்திய அரசாங்கம் வந்து இப்போ தமிழ்நாட்டு மேலே கடுமையான கோவத்தில் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை காலி பண்ணுறதுக்காக இது மாதிரி ஸ்கூல் மூலமாக தடுப்பூசியை கம்பல்சரியாக போட வைக்க போகிறோம் அப்படின்னு இது வந்து டீ கடையிலேருந்து பேசிக்கலாம் இதுக்கு வந்து எந்த டீ இருந்து பேசுகிறதுக்கு எந்த ஆதாரமும் தேவல்ல ஆனால் இந்த தடுப்பூசி வந்து அரசாங்கம் கம்பல்சரியாக ஸ்கூல் மூலமாக போட வைக்கிது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் கடுமையாக எதிர எதிர்க்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போன மாதத்தில் சில ஸ்கூல்ஸில் வந்து இது மாதிரி ஒரு தடுப்பூசி போட போகிறோம் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி இது விருப்பம் இருக்குன்னா ஆம்னு சொல்லிட்டு டிக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு ஃபார்மாக அனுப்பி கேட்டிருந்தாங்க அப்போ கொஞ்சம் என்கொயரி வந்திருந்தது அப்போ நமக்கு அவசியம் இல்லைங்கன்னு சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் நோன் போட்டிருந்தாங்க இன்னும் சிலருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இதை மாதிரி தடுப்பூசி போடட்டுமா உங்கள் பிள்ளைக்கு இது மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னப்போ இல்லைங்க போட வேணாம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஓகே அதாவது ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க இது மாதிரி இதை போடணுமா வேண்டாமான்னு அப்போ வந்து நம்ம வந்து விருப்பம் இருக்குன்னா ஓகேன்னு சொல்லலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இருக்க அந்த சட்டம் இப்படி தான் சொல்லுது அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லைன்னா பண்ணக்கூடாதுங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பல்சரி அப்படின்னா அது எப்படி ஒரு ஸ்கூல் வழியாக சொல்ல முடியும் அப்படி அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து அரசாங்கத்துக்கு எதிராக தான் இவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது கம்பல்சரின்னு சொல்லி இந்த மத்திய அரசு நம்ம மேலே உள்ள கால் புணர்ச்சியில் கொண்டு வருது அதுலேயும் குறிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு சில பள்ளிகளை தவிர்த்து மற்ற எல்லா பள்ளிகளுக்கும் வருதுன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முதல்ல இப்படி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைனா ஸ்கூல் வழியாக அடுத்த மாதம் இப்படி போட போகிறாங்கங்கிறதுக்கே நமக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆதாரம் கிடையாது நம்ம வாய் வழியாக தான் இருக்கோம் அப்படி ஆதாரம் இல்லாதப்ப ஆணித்தரமாக இதை சொல்கிறது தான் நான் வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குறேன் அப்போ என்ன ஆயிடும்னா ஒட்டுமொத்தத்தில் இது ஓவராலாகவே எல்லாமே ஒரு வதந்தின்னு போயிடும் அதாவது ஒரு விஷயத்துக்கு ஆதாரத்தோடு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ஆர்டர் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கு அப்படின்னா அந்த சர்க்குலர் வந்து இந்த அறுக்கு காப்பி இந்த மாதிரி சோ சொல்லியிருக்காங்க இன்னொரு வந்து சீல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பிரச்சனையே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட ஆதாரத்தோட நம்ம சொல்றோம் ஸோ அப்போ இது அப்படி இல்லாமல் இது மாதிரி மக்களை பயமுறுத்துகிற மாதிரி வந்துடக்கூடாது ஸோ தடுப்பூசி நல்லது இல்லைங்கிற மெசேஜும் போகுது கூட வந்து என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பிரச்சாரமும் பண்ணுறாங்க உண்மையிலே அரசாங்கம் அப்படி ஒரு தவறு பண்ணியிருந்து பிரச்சாரம் பண்ணும்போது நானும் சேர்ந்தே பண்ணுவேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இல்லைன்னா அது தவறான ஒரு மெசேஜ் வந்துடும் ஒருத்தங்க ஆடியோவில் இது மாதிரி சொன்னாங்கன்னு இப்போ நல்லா யோசித்து பாருங்கள் கொஞ்சம் நாளுக்குனால ஒரு ஒரு லேடி பேசுன மாதிரி வந்தது இதை மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஒரு மர்ம வைரஸ் ஃபோன் கால் வருது இந்த அஞ்சு டிஜிட்டோ ஆறு டிஜிட்டோ இந்த நம்பர்லேருந்தெல்லாம் வரும் இதுலேருந்து வந்து அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் அப்படியே காது வழியாக அந்த வைரஸ் போய் ரத்தம் கி செத்தாங்க அது நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இதெல்லாம் எந்த மீடியாவும் வந்து இதை வந்து சொல்கிறதில்ல இல்லை மறைச்சிட்ருக்குன்னு சொன்னாங்க நல்லா யோசித்து பாருங்கள் அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் இது மாதிரி ஒரு நியூஸ் வருது வருது அப்படின்னா அவன் டிவியில் என்னடா போடலான்னு உட்காந்துருக்கான் இருபத்தி நாலு நேரம் நியூஸ் சேனல் வச்சுட்டு ஆனால் அவங்க ஏன் இந்த நியூஸு ஒரு மூணு நாலு மாதமாக ஆகிட்டு இருக்கும்போது போடலன்னா எந்த விதமான ஆதாரமே கிடையாது ஆனால் எதையாவது ஒன்றை சொல்லி பயமுறுத்தணுமேன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்றாங்க உணர்ச்சியை தூண்டி விட்றாங்க நீங்களும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் நமக்கு மீடியா வந்து நம்மகிட்ட சொல்ல மறைக்குது அதனால இந்தந்த நம்பர்லாம் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஆனால் சொன்னவங்க யாருமே இது வரைக்கும் இத்தனை பேர் இறந்துருக்காங்க இந்தந்த ஊரில் இறந்துருக்காங்க அவங்கள தொடர்புகள் அவங்க சொந்தக்காரங்கிட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணுன்னா இந்தந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரத்தையும் வந்து அவங்க பதிவு பண்ணலை ஸோ ஆதாரம் இல்லாமல் இதை மாதிரி மொட்டையாக அப்படி வந்துச்சான் இப்படி வந்துச்சான் அப்படின்னு சொல்கிற எதுவுமே வந்து உண்மை கிடையாது இதில் கூடவே இன்னொரு ஒரு செய்தியும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் சமீபத்தில் சில மெசேஜஸ் வந்து போகுது அதே எப்படின்னா திடீர்னு இந்த வாலிபனுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு திடீர்னு மூளையில் இந்த பிரச்சனை வந்துருச்சு அதுக்கு வந்து இத்தனை லட்ச ரூபா செலவாகுது அதுக்கு வந்து நாங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் ஃபேஸ்புக் நிறுவனம் இவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டாங்க நீங்கள் வந்து இதை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நிறுவனம் பத்து பைசா கொடுக்கும் அப்படின்னு தயவுசெய்து இந்த மாதிரி மெசேஜில் யாரும் யாருக்கும் ஷேர் பண்ணாங்க பாவம் யாராவது ஒருத்த ஒரு அழகாக ஒரு கப்பல் இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு பையன் இருப்பான் அவங்க ஃபோட்டோவை போட்டுட்டு இப்படி ஒரு மெசேஜை போட்டுருவாங்க ஆக்சுவலாக அவங்கள பிடிக்காதவங்க இதை மாதிரி அவங்க பற்றி தவறான மெசேஜ் போகணும் சும்மா சொந்தக்காரங்க எல்லாரும் என்குவரி பண்ணுவாங்களே என்னங்க இப்படி உங்கள் ஃபோட்டோ போட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி காரணங்களுக்காக பண்ணுறதும் உண்டு பிளாட்டாகவும் இதை மாதிரி பண்ணுறதும் உண்டு அதே நேரத்தில் இந்தந்த பிரச்சனையில் இந்த வயசில் உள்ளவங்களுக்கும் வரும்னு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு இவ்வளோ ரூபா ஹாஸ்பிட்டலில் இப்ப பில்லு தீர்மானிச்சிருக்காங்க அப்படிங்கிற மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம் ஸோ என்ன காரணத்துக்கு வேணாலும் ஒரு மெசேஜை வந்து உருவாக்கி இருக்கலாம் ஆனா அதை புரிஞ்சுக்காம நம்ம வந்து அதில் அதுல சில விஷயங்கள் நல்லதும் இருக்கும் ஒரு பத்து சதவீதமா நல்லது இருக்குன்னு எப்பவுமே மிச்சம் தொண்ணூறு சதவீதம் அவங்க சொல்ல வர வேண்டிய வேற ஒரு மெசேஜ் மட்டும் தான் அதுல வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் உண்மையிலே நம்ம ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வருதா அதை கன்ஃபார்ம் பண்ணும் இதை மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தங்க அனுப்புகிறாங்க இதை மாதிரி கம்பல்சரியாக அடுத்த மாதம் வரப்போகுதுன்னு சரி வரப்போகுதுன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்களே அவங்க என்ன அடிப்படையில் சொல்கிறாங்க யாராவது பேசிக்கிட்டாங்களா இந்த உயர் அதிகாரிகள் பேசிக்கிட்டாங்களாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்போ என்ன பண்ணோம்னா அதை அப்படியே டக்குன்னு அடுத்தவங்கிட்ட அனுப்புகிறத விட நாம் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு இது உண்மையானு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இப்போ எனக்கு அனுப்புனது நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குன்னா அதையும் சேர்த்து அனுப்புங்க நான் யாருக்கிட்டேயும் ஆதாரம் இல்லாமல் ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு பண்ணக்கூடாதுன்னு ஒரு உறுதி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஏதாவது சர்க்குலர் வந்திருக்கா அந்த பர்டிகுலர் ஸ்கூலில் வந்ததுன்னு சொல்கிறீங்களா எல்லா ஸ்கூல்லேயும் வந்ததுன்னு சொல்கிறீங்களே வந்திருக்குன்னா அனுப்புங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படியே ரத்தம் கக்கி செத்துட்டான்னு அப்படியே ரத்தம் கக்கி செத்துட்டான்னு நீங்கள் ஆயிரம் ஏற்றுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உண்மையிலே சாகாத ஒருத்தனை பத்தி விர்ச்சுவலாக எல்லாரும் மனசுலயும் தான் ஒருத்தன் செத்து போயிருப்பான் சோ எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் சரி இத மாதிரி தடுப்பூசி இது தடுப்பூசி எல்லாம் நல்லதில்லைங்கிறத வரைக்கும் எனக்கும் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனா அரசாங்கத்தையும் இந்த இடத்துல நம்ம குறை சொல்றோம் இதை மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக நம்ம போராடணுங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளை காலி பண்ணணும் நம்மளை இனிமேல் இப்படி எந்திரிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக பலவிதமான நடவடிக்கைகளில் இறங்கிடுச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களோட கற்பனையில் எது இருக்கலாம் பட் அது உண்மையாக நடமாட விடக்கூடாது இந்த மெசேஜை நான் போடுறது காரணம் என்னென்னா இப்போ ஒவ்வொரு ஆளும் இப்போ வாட்ஸ்அப்லேயே ஒரு ஆயிரத்தி முந்நூறு கான்டாக்ட் இருக்குன்னா ஆயிரத்தி முந்நூறு பேரும் கேட்குறாங்க கிட்டத்தட்ட அப்போ தான் நானும் எல்லோருக்கிட்டையும் திருப்பி கேட்டுட்ருக்கேன் எனக்கும் குழந்த இருக்குது அதுவும் ஒரு ஸ்கூலில் தான் படிக்குது எங்கள் ஊரில் இது மாதிரி இது வரைக்கும் ஒரு மெசேஜும் வரல எங்கள் அக்கா குழந்த இருக்குது அவங்க வந்து வேறு ஊரில் பெரம்பலூரில் இருக்காங்க அதுவும் ரெண்டு ஸ்கூலில் படிக்குது அங்கேயும் இதை மாதிரி எந்த மெசேஜும் வரல ஆனால் தெரிஞ்சவங்களும் எத்தனையோ பேர் நேரடியாக பழக்கம் உள்ளவங்கள்லாம் கூட இது மாதிரி பல இடங்கள்ல இருக்காங்க அவங்க யார் ஸ்கூல்லேருந்து நேரடியாக வரல அப்படி எங்கேருந்தமே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வரல அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மெசேஜ் மட்டும் காட்டுத்தீ மாதிரி போட்டுருக்கு என்கிட்ட தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு வைரலாக ஒரு மெசேஜ் பதிவிட்டுருக்கு அது வதந்தியாக தான் இருக்குமான்னு தெரில ஆனால் வந்துகிட்டே இருக்குங்க திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க முதல் தடவை வந்தப்போ விட்டுட்டேன் ஆனால் ஒரு நூறு பேர் என்கிட்ட அனுப்புகிறாங்க அப்போ இதை விட முடியலைங்க உண்மையில அப்படி வரப்போதா அப்போ ஸ்கூல்லேயே நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்களான்னு ஸோ பண்ண போகிறாங்கங்கிறது வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக ஒரு ரெக்கார்டாக வராத வரைக்கும் அது வதந்தி தான் ஸோ தடுப்பூசி நல்லதில்ல அதையும் நான் திருப்பி 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 பதிவு பண்ணுறேன் ஆனால் இதை மாதிரி செய்திகளில் நீ உங்களுக்கு வரும்போது நீங்கள் திருப்பி கேளுங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அதுக்கப்புறம் நான் ஆதாரத்தையும் இணைச்சி நான் வந்து அனுப்புகிறேன்னு சும்மா தடுப்பூசின்னு சொல்லி ஒரு ஊசியோட ஃபோட்டோவை மட்டும் இணைச்சி அனுப்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை அதுக்கான ஆதாரம் எங்கேருந்து இதை சொன்னாங்க ரெக்கார்டு கம்பல்சரிங்கிற வார்த்தை சொல்லும்போது பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஹீலர் உமர் ஃபரூக் அவர் வந்து ஒரு நம்மளோட அரசு இதில் கேட்டிருக்காங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆர்டிஐ அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதாவது இந்த தகவல் அறிமை அறியும் உரிமை சட்டத்தில் இந்த மாதிரி தடுப்பூசி கட்டாய தடுப்பூசி சட்டம் அமலில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்கும்போது அங்கே நம்ம அரசாங்கம் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படி இல்லாமல் இப்போ புதுசாக இந்த மாதிரி சட்டங்கள் வந்து அமுல்க்கு வந்திருக்கு கம்பல்சரியாக வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக எனக்கும் அனுப்பலாம் நானும் இதை வந்து அந்த ரெக்கார்டடாகவே எல்லாருக்கிட்டுமே சொல்லிக்கிறேன் ஸோ ரெக்கார்டு இல்லாமல் சொல்கிற வழக்கம் எனக்கும் கிடையாது தயவுசெய்து நீங்களும் அதை பண்ணாங்க அப்படி கவர்மெண்ட் ஏதாவது கம்பல்சரி அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அந்த கம்பல்சரின்னு சொல்கிறதுக்கான ஆவணத்தை அதை இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆவணம் அந்த இணைச்சிக்கப்பட்ட ஆணவன்னு உண்மையாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு ரெக்கார்டடாக இருக்கா தைரியமாக சொல்லும் அப்படி இல்லாம தயவு செய்து வரக்கூடிய அத்தனை மெசேஜையும் ரத்தங்க கி செத்துட்டான்னு சொன்னாலும் சரிதான் திடீர்னு இந்த பையனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு எல்லாரும் இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரூபா அவங்களுக்கு கிடைக்குமான் இப்படியெல்லாம் ஆயிரம் மெசேஜில் வந்துட்டு தான் இருக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் இந்த குழந்தைக்கு இது ஆயிடுச்சு நீங்கள் ஒன்றும் பணம் கொடுக்குவானா இந்த மெசேஜை மட்டும் பாஸ் பண்ணுங்கள் இந்த இப்போ சின்ன குழந்தைக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவாகும்மா சரி நீங்கள் இதை மட்டும் எல்லாேருக்கும் அனுப்புங்க வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுத்துருன்னு அவனே ஏதோ புண்ணியத்துக்கு ஓட்டிகிட்டு இருக்கான் இதில் இந்த மாதிரி வர உருவா கொடுக்கணுன்னு எந்த அவசியமும் யாருக்கும் கிடையாது வேணும்னா டைரெக்டாக கொடுத்துடலாம் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறதுனால கொடுக்குறேங்கிறதுலாம் கட்டுக்கதை வாய்ப்பே கிடையாது ஸோ எதுவாக இருந்தாலும் கேள்விக்குட்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாகி அதுக்கப்புறம் அடுத்தவங்கள தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் பண்ணிங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது இதே வாட்ஸ்அப்பு இதே ஃபேஸ்புக் தான் கொஞ்ச நாளுக்கு நம்ம நம்மெல்லாம் அணி திரண்டு ஒன்றா வந்து உலகத்துக்கே நம்ம ஒற்றுமையாக இருக்குங்கிறதெல்லாம் கூட காட்ட முடிஞ்சது அதே வாட்ஸ்அப் மூலமாக இதை மாதிரி தவறான செய்திகளும் மக்கள் மத்தியில் பரவப்படுது தவறானது மீன்ஸ் என்னென்னா ஆதாரம் இல்லாமல் இதை மாதிரி அரசாங்கம் நமக்கு எதிராக பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் நான் சொல்ல வரேன் தடுப்பூசியை சொல்லலை ஓகே ஸோ அப்போ அந்த செய்திகள் இனிமேல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்போமே அதாவது யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும்போது அவங்ககிட்ட கேட்டுட்டு ஓகே கன்ஃபார்மாக அதுக்கான எல்லாம் வந்திருக்கு அதையும் நீங்கள் கிராஸ் செக் பண்றீங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாருக்குனாலும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்